ஹை ஃப்ரெண்ட்ஸ், சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம பாடி வந்து அதிகமாக டீஹைட்ரேட் ஆகும். இப்போ நம்ம சரியாக தண்ணி குடிக்கல அப்படின்னா தலைமுடி கொட்டுறது, தலைவலிக்கிறது, ஒரு மாதிரி இன்டைஜஷன் ப்ராப்ளம் வரும், கை கால் மூட்டு வலிக்கும், ஒரு மாதிரி டயர்னஸாக ஃபீல் பண்ணுவோம். ஒரு ஆள் ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கலாம், தண்ணி குடிக்கிறனால இருக்கிற நல்லது என்ன கெட்டது என்ன, இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்டு வீடியோவையும் இந்த வீடியோவில் பார்த்துருவோம்பா. ஃபஸ்ட்டு தண்ணி குடிக்கிறனால இருக்கிற அட்வான்டேஜஸ்லாம் என்னன்றதை பற்றி பார்த்துருவோம். காலையில் எந்திரிச்சவொடனே தண்ணி குடிக்கிறனால நம்ம உடம்புல இருக்கிற இன்னர் ஆர்கன்ஸ்லாம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். இது போக நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியே போகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. நாம் சாப்பிட்றதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி தான் தண்ணி குடிக்கணும், சாப்பிட்டதுக்கு ஹாஃப் அன் அவருக்கு அப்புறம் தான் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நம்ம சாப்பிட்ட உடனேயோ இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாடி உடனேவோ தண்ணி குடித்தோம் அப்படின்னா நம்ம வயிற்றில் வந்து ஹைட் ஒரு சாப்பாடு செரிமானம் பண்ணுறதுக்காக ஒரு ஆசிட் வந்து செக்ரியேட் ஆகும். இதை பற்றி ஒரு ஃபுல் வீடியோவே கொடுத்துருப்பேன், லிங்கில் பாருங்கள். அந்த ஆசிட் வந்து நம்ம சாப்பிட்ட உடனேவோ இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாடி உடனேவோ தண்ணி குடித்தோம் அப்படின்னா அந்த ஆசிட் வந்து தண்ணியோட டைலூட் ஆகிடும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து சரியாக செரிமானம் ஆகாமல் நெஞ்சுக்குள்ளேயே நிற்கிற மாதிரியே இருக்கும். இதனாலேயே நம்ம சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நமக்கு வந்து சாப்பிட்றப்ப தண்ணி தவிக்குது, குடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வரும்போது லைட் லைட்டாக சிப் சிப்பாக இல்லை நம்மளுக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி குடிச்சிக்கலாம். அப்புறம் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது தண்ணி குடிக்கலாமா அப்படின்ற ஒரு டவுட் வந்து நிறையா பேர்த்துட்டு இருக்கும். நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது தாராளமாக தண்ணி குடிக்கலாம். நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறப்ப நம்ம உடம்புல வேர்வை வழியாக சோடியமும் வாட்டரும் வெளியே போயிருக்கும். அதனால நம்மளுக்கு வந்து நிறையா டயர்டாகும். தண்ணியே குடிக்காமல் ஒர்க் அவுட் பண்ண நம்ம ரொம்ப டயர்டாகி மயக்கமாகற அளவு கூட போயிடுவோம். நம்ம இது போக நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறப்ப அவங்கவுங்க ஒர்க் அவுட்டை பொறுத்து ஆணா பெண்ணா எந்த மாதிரியான ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அதை பொறுத்து நம்ம உடம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ நம்மளுக்கு தண்ணி தவிக்குது அப்படின்னா தாராளமாக தண்ணி சிப்பை சிப்பாக ரொம்ப எடுத்துக்கிறாம சிப்பை சிப்பாக தண்ணி எடுத்துக்கிடலாம். தண்ணி எடுத்துக்கிட்டு இது பண்ணுறப்ப நம்ம உடம்புல எனர்ஜி லெவலும் லோவாகாமல் பார்த்துக்கிறோம், மயக்கமாகாமலும் பார்த்துக்கிறோம். ஒர்க் அவுட் பண்ணுறப்ப தாராளமாக தண்ணி குடிக்கலாம், நிறையா குடிக்காமல் அளவாக குடிச்சுக்கலாம். அப்புறம் ஃப்ரிட்ஜிலேருந்து நிறைய பேர் ஐஸ் வாட்டராக எடுத்து குடிப்பாங்க. அந்த டைமில் நம்ம உணவு குழாயில் இருக்கிற ரத்த நாளமெல்லாம் சுருங்கி டைஜஷன் லெவல் வந்து கம்மியாயிடும். அந்த டைமில் நம்ம ஐஸ் வாட்டர் எடுத்துக்கிற டைமில் ஃபேட் அதிகமாக இருக்கிற சாப்பாடை, கொழுப்பு அதிகமாக இருக்கிற சாப்பாடையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சாப்பாடு வந்து கட்டியாகி நம்ம உணவு குழாயில் இருக்கிற ஆசிட் வந்து இந்த சாப்பாடை செரிமானம் பண்ண முடியாமல் சிரமப்படும். இந்த டைமில் நம்ம ஹார்ட் ரேட் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொல்லலைப்பா, சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து நாம் ஒவ்வொரு டைமில் கரெக்டாக தண்ணி குடிக்கிறதை விட ஒன்று கம்மியாக குடிப்போம், இல்லை அளவுக்கு அதிகமாகவும் தண்ணி குடிச்சிடுவோம். இன்கேஸ் நம்ம அளவுக்கு அதிகமாக தண்ணி குடிச்சிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா ஒரு மாதிரி வாந்தி வரும், தலைவலிக்கும், டயரியா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால அளவுக்கு அதிகமாக தண்ணி குடிக்கிறதும் டேஞ்சர் தான். நம்ம கரெக்டாக தான் தண்ணி குடிக்கிறோன்றதை அப்புறம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நம்ம யூரினை வச்சே தெரிஞ்சுக்கிறலாம். நம்ம யூரின் வந்து லைட் எல்லோவாக போச்சு அப்படின்னா நம்ம கரெக்டாக தண்ணி குடிக்கிறோன்னு தான். இன்கேஸ் டார்க் எல்லோவா போகுது அப்படின்னா நாம வந்து தண்ணி கம்மியா குடிக்கிறோன்னு அர்த்தம். அந்த டைம்ல நம்ம வந்து நிறைய தண்ணி குடிச்சுக்கணும். அதுவும் இல்லாம நம்ம யூரின் வந்து வெள்ளையா போகுது, ஒயிட்டா போகுது அப்படின்னா நம்ம வந்து தண்ணி நிறைய குடிக்கிறோன்னு அர்த்தம். அந்த டைம்ல நம்மளுக்கு வந்து யூரின் அடிக்கடி போற மாதிரி இருக்கும், அப்பெல்லாம் நம்ம வந்து தண்ணி கம்மியா குடிச்சுக்கணும்னு அர்த்தம். நாம வந்து சாப்பாட்டுல 50%ம் நேரடியாக தண்ணியாக 50%ம் எடுத்துக்கிறது வந்து நல்லது. நம்ம சரியாக தண்ணி குடிக்கல அப்படின்றத இன்னும் ஒரு சில விஷயத்தை வச்சு நம்ம பாடி இண்டிகேட் பண்ணும். என்ன யூரின் எல்லோவாக போகும், எனர்ஜி லோ ஆகும், நம்ம மவுத் வந்து ஒரு மாதிரி ட்ரை ஆகும், லிப்பு ட்ரை ஆகும், இந்த இதெல்லாம் வந்து ஏற்கனவே தெரிஞ்சது தான். நம்ம வாயிலேருந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்லு வரும். இந்த பேட் ஸ்மெல் எப்படி வருது அப்படின்னா நம்ம வந்து சரியாக தண்ணி குடிக்கல அப்படின்னா வரும். நம்ம வாயில் வந்து உமிழ்நீர் சுரக்கும். இந்த உமிழ்நீரோட வேலை என்னன்னா நம்ம வாயில் இருக்க பாக்டீரியாவெல்லாம் சுத்தம் பண்ணுறது தான் இதோட வேலை. ஆனால் நம்ம சரியாக தண்ணி குடிக்காதனால நம்ம வாயிலிருந்து அந்த பாக்டீரியாவை வந்து சுத்தம் பண்ண முடியாமல் உமிழ்நீரோட வேலையே சரியாக செய்ய முடியாமல் போயிடுது. இதனால நம்ம வாயில் வந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வருது. இது போக நம்மளுக்கு வந்து எனர்ஜி லோ ஆகுது, ஆக்சிஜன் லெவல் கம்மியாகுது. இந்த ஆக்சிஜன் லெவல் கம்மியாகிறதுனால எனர்ஜி ரொம்ப லோ ஆயிரும், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும், கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும், அப்புறம் வந்து மோஷன் ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி நம்ம சரியாக தண்ணி குடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்லாம் வரும். கிட்னி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்லாம் வந்து நம்ம சரியாக தண்ணி குடிக்கலைனாலும் வரும், நம்ம நிறையா தண்ணி குடிச்சிட்டாலும் வந்துடும். நம்ம அளவாக தண்ணி குடித்தோம் அப்படின்னா கிட்னி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வராது. ஓகே, இப்போது நிறையா தண்ணி குடித்தோம் அப்படின்னா என்ன ஆகும், கம்மியாக குடித்தா என்ன ஆகும், இதை பற்றியெல்லாம் ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஆவரேஜாக ஒருத்தன் எவ்வளோ தண்ணி குடிக்கலாம் அப்படின்னா ஒரு ஆள் 2-2.5 லிட்டர் வரைக்கும் குடிக்கலாம், இல்லை அப்படின்னா 8 டம்ளர்லேருந்து 10 டம்ளர் வரைக்கும் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு நான் நிறையா கேட்டுட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆள் இருக்கிற இடம், செய்கிற வேலை, அவரோட பாடி வெயிட்டு, பாடி கண்டிஷனு, அவருக்கு எதுவும்
கிட்னி ப்ராப்ளம்ஸோ இல்லை வேற ஏதாவது ப்ராப்ளம் எதுவும் இருக்கா அப்படின்றத பொறுத்து அது வந்து மாறுபடும், சேஞ்ச் ஆகும். அதனால நம்ம யூரின் போற அளவை வச்சு நம்ம எவ்வளோ தண்ணி குடிக்கணும், அதிகமா குடிக்கணுமா கம்மியா குடிக்கணுமா அப்படின்றத பார்த்து நம்ம டாக்டரோட அட்வைஸ் படி நம்ம தண்ணி நிறையா குடிக்கிறதா கம்மியா குடிக்கிறதா அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம உடம்புக்கு தேவையான அளவு தண்ணி குடிச்சுக்கலாம். அவ்வளோதான் நண்பா, இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தண்ணி குடித்தா என்னென்ன நல்லது கெட்டதுன்றத நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிட்டேன். திரும்பவும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர் ஆஃப் யூர் பாடி அந்த பாடி வில் டேக் கேர் ஆஃப் யூ. வா இருக்குது. Thank you.